அனைவருக்கும் வணக்கம். உலக நாயகன் கமல் சார் அவர்களுக்கும் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில் நடந்த சுவாரஸ்யமான தகவல் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் உங்கள் டீ டைம் தமிழன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான பதிவுகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நாம் தகவலை தெரிஞ்சுக்கலாம். காதல், சோகம், நகைச்சுவை, ஆக்ஷன் என்று பலவித முகபாவனைகளிலும் மிகவும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர் கமல் சார் அவர்கள். மேலும் இவர் நடனத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர். அந்த நடனத்தை முறைப்படி கற்றுத் தேர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் தான் கற்றுக்கொண்ட நடனத்தை சில பிரபலங்களுக்கும் கற்றுக் கொடுத்து பாராட்டையும் பெற்றவர் நம் உலகநாயகன் அவர்கள். அவர் நடனம் கற்றுக் கொடுத்த பிரபலங்களை பற்றி தற்போது தெரிந்து கொள்வோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சவாலி சமாளி படத்திலும், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு அன்பு தங்கை படத்திலும் டான்ஸ் மாஸ்டராக பணியாற்றி இருக்கிறார் கமல் சார் அவர்கள். மிக முக்கியமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்தில் நடன பயிற்சி கற்றுக் கொடுத்துள்ளார். அப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்குரிய நடன அசைவுகளை சொல்லிக் கொடுத்தாராம். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் சிரித்து கொண்டே குறும்புக்காரா என்று செல்லமாக கோபித்து கொண்டாராம். அது மட்டுமல்லாமல் கமல் சார் அவர்களின் நடன திறமையையும் பாராட்டியுள்ளார் நமது பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள். இந்த தகவலை கேட்ட பிறகு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல நினைச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் காலியாக இருக்குது, அங்கே தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற சிறப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டீ டைம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றொரு சிறப்பான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜெகதீஸ்வரன்.